இதில் என்ன நடந்துருதுன்னா 40,000 வீரர்களை சுற்றி வளைச்சிடுறார் அண்ணன் பால்ராஜ் அண்ணன் சுற்றி வளைச்சிடுறார். இப்போ ஒரு அரை மணி நேரம் போதும், 40,000 பேரும் கொன்றுவார். கொன்றலாம், நம்ம கொன்றலாம். கொன்னுட்டால் என்ன நடக்கும்னா சிங்கள படை செதறிடும், எவனுமே இருக்க மாட்டான், இராணுவத்தில் ஓடிடுவான். அந்த படையை சிதைத்திட்டால் அவன் கையில் இருந்த கருவி எனக்கு, இங்கிருந்து யாழ்கோட்டையை நோக்கி நான் முன்னேறுவேன். யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்துட்டு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் இயக்கத்துக்குள் உள்நுழைய. இப்போ இவனை முடிச்சுட்டு மேலே ஏறி போனா அவன் உள்ளே வருவான், என்படை பெருகும், மொத்த இலங்கையும் பிடிச்சு புலிக்கொடி ஏற்றி இது தமிழர் தாயகம்னு அறிவிச்சு போயிருப்பேன். இதை கெடுத்த பெருந்தகையில் யார் தெரியுமா? அன்னைக்கு இதே பாரதிய ஜனதா, ஐயா வாஜ்பாய் பிரதம அமைச்சர், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, யஸ்வந்த் சிங்கா.